ஆயிரம் முறை தோல்வி கண்ட ஒரு மனிதனின் உண்மை கதை. இந்த கதை யுஎஸில் நடக்குது. 1895 ஒரு சிறுவன் தன்னுடைய தந்தையை இழந்துடுறாரு. தந்தையை இழந்த இவர் குடும்ப வறுமையின் காரணமாக ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. இவரும் வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. முதன் முதலாக ஒரு குதிரை தொழுவத்தில் பெயிண்டராக தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சில வருடங்கள் போகுது. தன்னுடைய 16வது வயசில் அமெரிக்க இராணுவத்தில் தன்னுடைய வயசை பொய்யா காட்டி சேர்றாரு. அங்கே ஒரு வருடம் போகுது. இவரோட பொய்யா சொல்லி சேர்ந்ததால் அந்த இராணுவம் இவங்களை வெளியே அனுப்பிடுது. அதுலேருந்து வெளியே வர்ற இவர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாரு. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கப்போவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் லா படிக்கிறாரு. அது முடித்து வெளியே வர்ற இவர் ஒரு எல்ஐசி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அங்கே இவரோட வேலையில் சரியாக இல்லை அப்படின்னு வெளியே அனுப்பிடுறாங்க. அதிலேருந்து வெளியே வர்ற இவர் ஒரு போட் கம்பெனி நடத்துகிறாரு. அந்த போட் கம்பெனி நல்ல லாபத்தை கொடுக்குது. அதில் நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை வச்சு ஒரு கெமிக்கல் விளக்கு செய்கிற ஒரு கம்பெனியை நடத்துகிறாரு. அந்த கம்பெனியில் இவர் நினச்ச மாதிரியான லாபம் எதுவும் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எலக்ட்ரிக் பல்புகளோட விற்பனை அதிக அளவில் இருந்துச்சு. அதால் இந்த இவரோட இந்த கெமிக்கல் விளக்குகள் விற்க உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி போதுமான அளவு லாபத்தை கொடுக்கலை. இதில் இவருக்கு நஷ்டம்தான். இதுலேயும் தோல்வி தான். தொடர் தோல்விகளாக இருக்குது. ஆனாலும் விடாமுயற்சியை கைவிடலை. அடுத்து முயற்சி செஞ்சு ஒரு டயர் கம்பெனியில் சேல்ஸ்மேனாக சேர்றாரு. அங்கே கொஞ்ச நாள் போகிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாக் ஏதும் இல்லை. இவர் வேலை இழந்துடுறாரு. அதுலேயும் தோல்வி. அதில் இருந்தும் வெளியே வர்றாரு. தோல்விகளையே சந்தித்து தன்னுடைய 40வது வயசு அடைஞ்சிடுறாரு. அப்போது அவருக்கு ஒரு ஆயில் கம்பெனியில் சர்வீஸ் ஸ்டேஷனில் மேனேஜராக வேலை கிடைக்குது. அங்கே வேலை பார்த்துட்ருக்காரு. நல்லபடியாக போயிட்டுருக்கு. அங்கே என்ன ஆகுதுன்னா, இவரோட பேட்லக் அந்த கம்பெனி நஷ்டம் அடைஞ்சு கம்பெனியை இழுத்து மூடிடுறாங்க. அதுலேருந்தும் வெளியே வர்றாரு. தொடர் தோல்விகள். தோல்விகளாக சந்தித்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கப்போ தான் அவருக்கு த ஷெல் ஆயில் கம்பெனியில் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனை கொடுக்குறாங்க. ஆனால் இவர் அந்த கம்பெனிக்கு வாடகை எதுவும் தர தேவையில்லை. இவருக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை அந்த கம்பெனிக்கு இவர் கொடுக்கணும். இதுதான் அந்த அக்ரிமெண்ட். இவரும் அந்த ஸ்டேஷன் எடுத்து நடத்துகிறாரு. கூடவே புதுசாக ஒரு ஐடியா யோசிக்கிறாரு. என்னென்னா, அந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ஃபுட் ஸ்டால் ஓப்பன் பண்ணி அங்கே சிக்கன் மீல்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். வர்றவங்களுக்கு ஒரு விற்பனை செய்யலாங்கிற ஒரு புது கான்செப்ட் ஒன்று கொண்டு வர்றாரு. அங்கே வர்ற மக்களுக்கும் இவரோட அந்த பேன் ஃப்ரைட் சிக்கன் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. எல்லாரும் விருப்பப்பட்டு அங்கே வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்பவே அது ஃபேமஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபுட் ஸ்டாலையே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக டெவலப் பண்ணிடுறாரு. அதுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ரொம்பவும் பிரபலமாயிருது. இந்த பேன் ஃப்ரைட் சிக்கன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான உணவாயிருது. அதிக அளவில் மக்கள் இங்கே வந்து போகிறாங்க. அதனாலேயே பக்கத்தில் ஒரு மோட்டலும் சேர்த்து கொண்டு வர்றாரு. அதுவும் பெரிய அளவில் சக்ஸஸ் தான். ரெண்டும் நல்லபடியாக போய்கிட்டிருக்கு. அப்போ தான் அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு அந்த மோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் ரெண்டுமே சேர்ந்து எரிஞ்சு போயிடுது. பெரிய ஒரு தோல்வி. ஆனாலும் இவர் தன்னுடைய முயற்சியை கைவிடவே இல்லை. அடுத்து முயற்சி செய்து அதை விட பெரிய ரெஸ்டாரண்ட்டாக உருவாக்கினார். 140 இருக்கைகளோட கூடிய பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டாக உருவாக்கினார். அது நல்லபடியாக போய்கிட்டிருக்கு. நல்ல சக்ஸஸ் போய்கிட்டிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் செகண்ட் வேர்ல்டு வார் வருது. அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் அந்த ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு போயிடுது. கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் போயிடுது. இனி போடுறதுக்கு காசு இல்லை. தொடர் தோல்விகள் தான். ஆனாலும் தன்னுடைய எந்த முயற்சியையுமே அவர் கைவிடலை. திரும்பவும் எந்திரிக்கிறாரு. அவருடைய ஃப்ரைட் சிக்கனை ஒவ்வொரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்குறாரு. எல்லா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸும் நிராகரிக்கிறாங்க. என்ன சிக்கன் இதை நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் நிராகரிக்கிறாங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, 1009 முறை நிராகரிக்கப்படுது அந்த சிக்கன். அப்புறம்தான் இவர் தன்னுடைய சீக்ரெட் ரெசிபியான கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு.
இவரே விற்பனை செய்கிறாரு. அது பெரிய அளவில் மக்களிடத்தில் பேசப்படுது. பெரிய ரெஸ்டாரண்ட்டாக உருவாக்கிட்டாரு. அதுதான் இந்த கேஎஃப்சி. இவ்வளவு நேரம் நாம் இந்த கேஎஃப்சியோட உரிமையாளரோட கதையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவரோட வாழ்க்கையை பற்றி தான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன். இப்போ அந்த கேஎஃப்சி உலக அளவில் எவ்வளவு ஃபேமஸாக இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவரோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களையும் துயரங்களையும் தாண்டி இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காருங்கிறத நாம் எல்லாரும் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளவோ கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கலாம். நம்மளும் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும். ஆனால் ஒரே நாளில் மாறிடாது. தொடர்ந்து முயற்சிப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.